Hi, welcome to my channel. All updates for you. First time channel ku varavanga marakama subscribe panikonga. Indha video la Madras University ID update dhaan paakaporam. ID la academic year 2024 admission pathina indha month 15 oda vandu close aaga pogudhu. Further extend panna maatanga nu nenikiren. So yaracha admission poda wait panninga appadina October 15 kulla neenga admission vandu potukonga. Already vandu nariya per vandu admission potuttu wait pannit irukinga. So ungalku vandu na separate a video potu solirundhen eppa exam irukum eppa assessment irukum ellathukume separate video potu solirundhen. So innum pathina ungalku books vandu vandu புக்ஸ் ரெடி ஆச்சுனா கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்றேன். அதுக்கப்புறம் நியர்பைல இருக்கவங்க யூனிவர்சிட்டில போயிட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றவங்களுக்கு போஸ்டல்ல வந்துடும், ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். ஆன்லைன்ல எப்படி அட்மிஷன் போட்டுருதுன்னு டீட்டெயிலாக வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆஃப்லைன்ல அட்மிஷன் போட போறீங்க, யூனிவர்சிட்டியில் போறீங்கன்னா போகும்போது சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க. ஃபீஸ் அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நீங்க அங்கே வந்து பே பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து அட்மிஷன்லாம் போட்டிருப்பீங்க ஆனால் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிருக்க மாட்டீங்க. ஃபீஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக பே பண்ணுறோன்னு அட்மிஷன் போட்டுட்டு நீங்க வந்து அட்மிஷன் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அந்த மாதிரி கேஸ்ல இருக்கவங்க நீங்க யூனிவர்சிட்டியில போயிட்டு கூட ஃபீஸ் பே பண்ணலாம், இல்ல நீங்க வெப்சைட்ல கூட ஃபீஸ் வந்து பே பண்ணலாம். சூன் அதுக்கான நோட்டிபிகேஷன் வந்து கொடுப்பாங்க. ஏன் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு ஃபீஸ் மட்டும் பே பண்ணாம பெண்டிங் வச்சிருக்கவங்கள சீக்கிரம் வந்து ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும், அப்பதான் உங்களுக்கு புக்ஸ் வரும். அது போல வந்து அகைன் ஒரு நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. ஸோ நீங்க வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். நீங்க வெப்சைட் டாப்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் இருக்கும், அதுல பாத்தீங்கன்னா ஐடி ஆன்லைன் ஃபர்ஸ்ட் இயர் டியூஷன் ஃபீஸ் பேமெண்ட் A24 பேட்ச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ A24ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஆனால் நான் ஃபீஸ் மட்டும் பே பண்ணாமல் பெண்டிங் வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆர்க் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெப்சைட்லேயே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புக்ஸ் வந்து அனுப்பிடுவாங்க. ஃபர்தராக உங்கள் அட்மிஷனும் வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போலதாக இருக்கணும், உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் டியூஷன் ஃபீஸும் சேர்த்து வந்து பே பண்ணாமல் இருக்கீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன்லாம் போட்டு வந்துட்டேன், டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான் பே பண்ணலாம், நீங்கள் டியூஷன் ஃபீஸை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போங்க. இங்கேயுமே வந்து பே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். A24 பேட்சில் ஜாயின் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிசிபி கிளாஸஸ்க்கான அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஆன்லைனில் நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸாம்க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட்க்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் மார்ச் தான் இருக்கும். அசஸ்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே, கிளாஸஸ் மட்டும் இந்த நவம்பரில் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. A24க்கு எந்த அப்டேட் வந்தாலும் செப்பரேட்டாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அட்மிஷன் போடுறதுக்கு வெயிட் பண்ணுறவங்க சீக்கிரமாக வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க. இந்த அட்மிஷனை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜனவரி மிடில் கேலண்டர் இயர் 25க்கான அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, நீங்கள் அப்போ அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஃபர்தராக உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.